ஒருத்தர் சொல்றார், நீ போய் ஊரி ஊரையும் சேரையும் ஒன்னாக்கிட்டு வா, நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கி வைக்க முடியா, நீ என்ன வேலை பார்க்குற? சாதிய படுகொலைக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி இருப்பவர்களிடத்தில் நான் கேட்கிறேன். லட்சக்கணக்காக இனப்படுகொலைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? தமிழ் தேசிய மக்கள் ஓர்மைப்பட வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. வன்னியராக இருந்தோம், படையாட்சியாக இருந்தோம், பறையராக இருந்தோம், கவுண்டராக இருந்தோம், இந்துவாக நின்றோம், இஸ்லாமியராக இருந்தோம், கிறிஸ்தவராக இருந்தோம், சாதி மத உணர்ச்சியை மறந்து தமிழராக இணைந்து வாழ்ந்துவார். உன்னை விட வலிமையானவன் இந்த உலகத்தில் கிடையாது. பிணமாக விழும் போதும் நாம் இனமாகத்தான் விழுந்தோம் என்பதை நீ புரிந்து கொள்ள. அவள் தலித்தென்று வைத்துக் கொண்டால், என் அன்பிற்குரிய தம்பி தங்களை அருமை பெற்றோர்களே, மலையாள தலித்து ஏன் என் தங்கையின் மரணத்திற்கு அழல, ஆந்திர தலித்து ஏன் அழல, கன்னட தலித்து ஏன் அழல, மராட்டிய தலித்து ஏன் அழல, தமிழ் தமிழன் என்று பேசுறாரு. உனக்கு நீ என்னவாம இரு, நான் தமிழன், நான் தமிழன்ங்கிறேன். பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில், அதை சகித்து கொள்ள முடியாம தான் இவ்வளவு கோபமும் கொந்தளிப்பா இருக்கு. என்ன செய்யறது தெரியாம தவிக்க வேண்டியது இருக்கிறது. அதிகாரமற்ற, அதிகார வலிமையற்ற எளிய மக்களாக இருப்பதால் தான் நாம் இவ்வளவு உரிமைகளையும் இழந்து தவிக்கிறோம். இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை தேவைப்படுகிறது. அந்த அரசியல் வலிமை உருவாவதற்கு தமிழ் இன மக்களுக்கென்று அவர்களுக்கிடையே ஓர்மை தேவைப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் ஓர்மைப்பட வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரிகள் எங்கும் இல்லை. தமிழர்களுக்கு தண்ணீர் தர மறுக்கிற மலையாளிகளோ, தமிழர்களுக்கு தண்ணீர் தர மறுக்கிற கன்னடர்களோ தமிழர்களின் பகைவர்கள் அல்ல. யார் பகைவர்கள்? தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் தமிழர்களின் முதல் எதிரி, முதல் பகைவன், வலிமையான பகைவன். போதும், போதும். தேவராக இருந்து பார்த்தோம், தேவேந்தராக வாழ்ந்து பார்த்தோம், நாடாராக நின்று பார்த்தோம், கோனாராக இருந்து பார்த்தோம், பிள்ளை முதலியாக இருந்தோம், செட்டியாராக இருந்தோம், உடையராக இருந்தோம், வன்னியராக இருந்தோம், படையாட்சியாக இருந்தோம், பறையராக இருந்தோம், கவுண்டராக இருந்தோம், இந்துவாக நின்றோம், இஸ்லாமியராக இருந்தோம், கிறிஸ்தவராக இருந்தோம். ஆனால் என்னவாக வாழ்ந்தோம்? என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? ஆனால் நீ ஒரு முறை வரலாற்றில் இனிமேலாவது சாதி மத உணர்ச்சியை மறந்து தமிழராக இணைந்து வாழ்ந்துவார். உன்னை விட வலிமையானவன் இந்த உலகத்தில் கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நுட்பமாக கவனியுங்கள். நம்மை இந்தியர் என்றார்கள், ஆம் நாம் இந்தியர்கள். இந்தியர் என்றார்கள், ஆம் நாம் இந்தியர்கள். மலேசியாவில் தமிழர்களை அடித்தார்கள். அடிபடுகிற போது இந்தியாவில் இருந்து அங்கு சீக்கியர்கள் இல்லையா, மலையாளிகள் இல்லையா, கன்னடர்கள் இல்லையா, பீகாரியர்கள் இல்லையா, மராட்டியர்கள் இல்லையா, எல்லோரும் வாழ்ந்தார்கள் மலேசியாவில். எப்படியா என் இந்திய சகோதரனை அடிப்பா என்று ஒருவர் கூட கேள்வி எழுப்பவில்லை, ஒருவர் கூட நமக்கு ஆதரவாக துணைக்கு வரவில்லை. ஏனென்றால் நாம் இந்தியர்கள் இல்லை. இதான் யதார்த்தம். எல்லை காந்தி என்று எல்லோராலும் புகழப்பட்ட கான் அப்துல் கபூர் கான் இந்தியாவிற்கு வந்தார். எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து சுற்றி பார்த்தார். பயணத்தை முடித்துக் கொண்டு தன் தாய் நிலத்திற்கு பறப்பதற்கு வானூர்தி நிலையத்தில் நின்றார். இந்தியாவில் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள். இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்தேன், ஒரு இந்தியனை கூட பார்க்கவில்லை என்று சொன்னார். இந்திய கடலுக்குள் 840 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தம்பி பிரிஜோ உட்பட 840 மீனவர்கள். ஒருத்தன் எந்திக்கல, தொடர்ச்சியாக சிங்களா எப்படா என் இந்திய மீனவனை சுடுவா என்று இத்தனை மொழிவெளி தேசியங்கள் வாழ்கிற மாநிலத்திலிருந்து எந்த தலைவனும் கண்டிக்கல. ஏன்? நாம இந்தியர்கள் இல்லை. அருகில் இருக்கிற கேரளாவில் இருந்து ஆறுதலாக ஒரு குரல் பிரிஜோ வீட்டுக்கு, ஆந்திராவில் இருந்து ஒரு ஆத்திரத்தோடு ஒரு அறிக்கை, கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டன குரல், ஒரு போராட்டம், ஆந்திராவிற்குள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒன்றும் இல்லை. ஏன்? நாம் திராவிடர்கள் இல்லை. இந்திய கடல் அலைக்குள் செத்து விழுந்த இந்திய கடலுக்குள்ள ஈழ நிலத்தில் 170,000 பேர் செத்துருக்க. போர் செய்தி வருது, தொலைக்காட்சி படிக்குது, ஈழ தமிழர்கள் 50 பேர் கொல்லப்பட்டார்கள், ஈழ தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் 500 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படித்தான் செய்தி வந்தது. அங்கே இஸ்லாமியர்கள் 10 பேர், கிறிஸ்தவர்கள் 50 பேர், இந்துக்கள் 50 பேர் செத்தார்கள் என்று எந்த நாடும் ஏடும் செய்தி பதிவு பண்ணல. அங்கே பிள்ளமாரில் 10 பேர், நாடாரில் 20 பேர், தேவரில் 10 பேர், கோனாரில் 10 பேர் செத்தார்கள் என்று செய்தி போடல. என்ன எழுதினான்? தமிழர்கள் செத்தார்கள், கொல்லப்பட்டார்கள் என்றுதான் எழுதினான். கடலுக்குள் செத்து விழுந்த
உன்னை சுட்டுக் கொண்டான் சிங்கள. இந்திய நாடெங்கும் எண்ணற்ற ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றுதான் எழுதிச்சு. மீன் பிடிக்க போன பரதர் செத்தார், மீன் பிடிக்க போன சேர்வாறு செத்தார், மீன் பிடிக்க போன இஸ்லாமியர் செத்தார் என்று எவனும் செய்தி பதிவு பண்ணல. என்ன எழுதுனா, தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, பிணமாக விழும் போதும் நாம் இனமாகத்தான் விழுந்தோம் என்பதை நீ புரிந்து கொள்ள. எனவே தமிழன் என்பது ஒரு கட்சி இல்ல, தமிழன் என்பது பெருமை மிக்க நமது இனத்தின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நல்லா விளங்கணும். தங்கை அனிதாவை நாம் தமிழ் தங்கச்சியாக பார்க்கிறோம், நம் பெற்ற மகளாக பெற்றோர்கள் நம் உடன் பிறந்த தங்கச்சியாக பார்க்கிறோம். அவள் தலித் என்பது, அவள் தலித் என்று வைத்துக் கொண்டால் என் அன்பிற்குரிய தம்பி தங்களை அருமை பெற்றோர்களே, மலையாள தலித்து ஏன் என் தங்கையின் மரணத்திற்கு அழல, ஆந்திர தலித்து ஏன் அழல, கன்னட தலித்து ஏன் அழல, மராட்டிய தலித்து ஏன் அழல? இங்கே மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தான் சாதி மத உணர்வை கடந்து என் தங்கச்சி என் தமிழ் மகள் என்று அழுதோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை கேட்கிறார்கள், இளவரசன் ஆணவ கொலைக்கு சாகும்போது என்ன செய்தீர்கள், கோகுல்ராஜ் சாகும்போது என்ன செய்தீர்கள், சங்கர கொல்லும் போது என்ன செய்தீர்கள்? அழுதோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், எதிர்த்து போராடினோம். சாதிய படுகொலைக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி இருப்பவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், லட்சக்கணக்காக இனப்படுகொலைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? 840 மீனவர்களின் படுகொலைக்கு நீங்கள் செய்த போராட்டம், உங்களுடைய கண்டனம், உங்களுடைய கோபம், உங்களுடைய ஆத்திரம் என்ன இருந்தது? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீங்கள் காட்டிய கோபம், நீங்கள் காட்டிய கொந்தளிப்பு, உங்களுடைய போராட்டம் என்ன இருந்தது? இந்த சாவுக்கெல்லாம் நாங்கள் அழுதோம், கண்டித்தோம், போராடினோம். இந்த சாவுக்கு நீங்கள் ஏன் கண்டுகொள்ளாமல் கடந்து போனீர்கள்? ஒருத்தர் சொல்றார், நீ போய் ஊரி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா. நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு வைக்க முடியா? நீ என்ன வேலை பார்க்கிற? வேலை என்ன? ஒரு ஒரு பெரிய பூதம் இருக்கும், ஒரு பெரிய பூதம், அது என்ன சொல்லுங்க, குட்டி சாத்தான, குட்டி சாத்தான், அது வந்து கிரிங் கிரிங் குரிங் குரிங்னு வந்து நிற்கும். ஓம் ரீம் ரீம் போய் இந்த ஆற்று நீரை எல்லாம் குடித்து விட்டு வா. அதுவே குடிச்சிட்டு வரும். முடித்து விட்டேன் குருவே. போய் இந்த வானத்தில் இருக்க விண்மீன்களை எண்ணி விட்டு வா. எண்ணி விட்டேன் குருவே. போய் ஆற்று மணலை எல்லாம் எண்ணி விட்டு வா. எண்ணி விட்டேன் குருவே. என்ன பூதம் கட்டளைட்டு வேலை செய்யற குட்டிச்சாத்தானா நாங்க? பேசுற பெரிய புரட்சியாளர் அவரு, எனக்கு அறிவுரை, போய் ஒன்னாக்கிட்டு வா. நீ நீ என்ன பண்ண போற, மண்ணாக்கிட்டு போறியா? என்னடா சாதியை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோமா? நாங்கள் தான் ஒன்னா இருந்த ஊரையும் சேரியும் பிரித்து வச்சோமா? நாங்கள் இந்தியர்கள் என்கிற போது சாதி மதம் இல்லாமல் இருந்துச்சா? நாங்கள் திராவிடர் என்பது சாதி இனிச்சுக்கிட்டு இருந்துச்சா? நாங்கள் வந்து போய் கசக்குதா என்ன? இது தமிழ் தமிழன் என்று பேசுகிறாரு. உனக்கு நீ என்னவாம இரு, நான் தமிழன், நான் தமிழனுங்கிறேன், உனக்கு என்ன இதில் பிரச்சனை? நான் தமிழன், உலகத்தின் எந்த உயரத்திலிருந்து முழங்குவேன், நான் தமிழன், அதனால நான் தமிழன். தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்கிறான். நல்லா விளங்கணும். ஏன் பாடுறா? பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான் என் பிள்ளைகளே, பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான். அதுல பல்லனுக்கு ஒரு பிறப்பு, பறையனுக்கு ஒரு பிறப்பு, நாடாருக்கு ஒண்ணு, கோணாருக்கு ஒண்ணு, செட்டியாருக்கு ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஒண்ணுதான் சிறப்பு ஒவ்வா. பெருமை சிறுமை பார்க்காதே, எதிலே? செய்கிற தொழிலில் வேறுபாடு பார்க்காதே. தலைக்கு கிரீடம் செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்காதே என்கிறான். அவன் பிள்ளைகள் நாங்க சொல்றோம், மதத்தை ஒரு கால் சிறப்பாகவும் சாதியை ஒரு கால் செருப்பாகவும் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து நட, நாம் தமிழர், நாம் தமிழர் என்று நடக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும். இந்து மேல அடி விழுந்தா இஸ்லாமியனுக்கு வலிக்காது, இஸ்லாமிய மேல அடி விழுந்தா கிறிஸ்தவனுக்கு வலிக்காது, கிறிஸ்தவ மேல அடி விழுந்தா இந்துக்கு வலிக்காது, நாடார் மேல அடி விழுந்தா கோணாருக்கு வலிக்காது, கோணார் மேல அடி விழுந்தா செட்டியாருக்கு வலிக்காது, செட்டியார் மீது அடி விழுந்தா முதலியாருக்கு வலிக்காது, முதலியார் மீது அடி விழுந்தா தேவருக்கு வலிக்காது, தேவர் மேல விழுந்தா தேவந்தருக்கு வலிக்காது, உடையார் மேல விழுந்தா முத்தரையருக்கு வலிக்காது, முத்தரை விழுந்தா வன்னியருக்கு வலிக்காது, வன்னியர் மேல விழுந்தா பறையருக்கு வலிக்காது. இதுல யார் மேல விழுந்தாலும் எங்களுக்கு வலிக்கும். இதுதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு. தம்பி விக்னேஷ் என்கிற வீர மரவனின் நினைவு நாளில் உங்களுக்கு சொல்லுவேன், 23 வயதில் இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தவிற்ற வீர மரவன் பகத்சிங்
அவனை விட இளைவனாக 21 வயதில் இனத்தின் உரிமைக்காக இன்னுயிரை தந்தவன் என் உயிர் தம்பி.